லூக்கா 12:22-34 வசனங்கள். லூக்கா 12:22-34. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாக இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை போட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதினால் உங்களை எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பிரியமான சகோதர சகோதரி, இந்த எந்த அருமையான இந்த ஆண்டுடைய வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருடைய வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவன் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஜீவன் அந்த வசனங்களிலே ஒவ்வொரு ஞானம் இந்த உலகத்திலே நாம் எப்படி நடக்க வேண்டும். மேனுவல், ஒரு மனிதனை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது மனிதனை சிருஷ்டித்தார் ஆண்டவர். ஆதாம் ஏவாளை, அந்த ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்தபொழுது அவர்கள் எப்படி நடக்க வேண்டும், அவர்களுடைய ஞானம், அவர்களுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தன்னுடைய வேதத்தில் எழுதி கொடுத்தார். நான் வேதத்திலே வேதத்தை அற்பமாக நினைக்கிறார்கள். வேதத்தின் மகத்துவங்களை, என் மகத்துவங்களை நான் வேதத்தில் எழுதி கொடுத்தேன். ஆனால் அவர்கள் அதை அற்ப காரியமாக எண்ணினார்கள் என்று ஆண்டவர் வேதனையோடு பழைய ஏற்பாட்டில் சொல்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து எத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அறிவு இருக்கிறது. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் அந்த வேதத்தின் ஒரு பிரசங்கம் பண்ணப்படும் போது, பைபிள் படிக்கும் பொழுது, ஒரு வார்த்தை தேவனுடைய வார்த்தை சொல்லப்படும் பொழுது அது எவ்வளவு ஒரு நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது, எவ்வளவு ஒரு எஃபெக்டில் இருக்கிறது, எஃபெக்டிவான ஒரு காரியம், அதில் ஜீவன் இருக்கிறது. இதையெல்லாம் அநேக கிறிஸ்தவர்கள் கூட அறியாமல் இருக்கிறார்கள். அந்த அறிவு நமக்கு வந்துவிட்டதென்றால், ஆண்டுடைய வார்த்தை என்னென்னலாம் செய்யக்கூடும் என்கிற அறிவு வந்துவிட்டதென்றால், நம்முடைய ஆண்டுடைய வார்த்தையை நாம் முதலிடம் கொடுப்போம், அதை தியானிப்போம், அதை மதிப்போம், அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோம். சரி, இந்த நாளிலே இந்த இந்த பகுதியிலே நாம் பார்க்க விரும்புகிறது, இங்கே ஆண்டவர் நம்முடைய பேசிக் நீட்ஸ்க்காக நாம் கவலைப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். இங்கே பறவைகளை குறித்து சொல்லுகிறார், பிளான்ஸ், காட்டு புஷ்பங்கள், அதாவது பிளான்ட்லே வருகிற பூக்கள், அவைகளை குறித்து சொல்லுகிறார். இதெல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், பறவைகள் அந்த பிளான்ட்ல பிளான்ஸ் இவைகளெல்லாம் அவைகள் பறவைகள் அறுக்கிறதில்லை விதைக்கிறதில்லை அறுக்கிறதில்லை, அவைகள் பண்டசாலைகளிலே ஃபியூச்சருக்காக சேர்த்து வைக்கிறதில்லை, களஞ்சியங்கள் இல்லை என்று சொல்கிறார். காட்டு புஷ்பங்களுடைய அழகையும் அவைகளுடைய மகிமையையும் சொல்கிறார். அது இதெல்லாம் சொல்கிறதை பார்க்குறோம். மெயினாக நாம் இந்த நாளிலே நான் என்ன பார்க்க விரும்புகிறேன் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உலகத்திலே சிருஷ்டிக்கும் போது எலிமெண்ட்ஸ், பேசிக் எலிமெண்ட்ஸ், கெமிஸ்ட்ரியிலே படிப்போம், பேசிக் எலிமெண்ட்ஸை ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறார். உலகத்தில் மண் இருக்கிறது, காற்று இருக்கிறது,
ஆக்சிஜன் இருக்கிறது அதில், இன்னும் என்னென்ன உண்டோ கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆண்டவர் பேசிக் எலிமெண்ட்ஸை ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறார். அதை யாருமே கிரியேட் பண்ண முடியாது, அதை சிருஷ்டிக்க முடியாது, புதிய எலிமெண்ட்டை சிருஷ்டிக்க முடியாது. எலிமெண்ட்ஸ் என்ன மாதிரி ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறாரோ அதிலிருந்து எடுத்து தான் தண்ணீரை கொடுத்துருக்கிறார். என்னென்னலாமோ எல்லாம் எவ்வளோ சிருஷ்டித்திருக்கிறார். இந்த காரியங்களிலிருந்து எடுத்து தான் மனிதன் ஏதாவது புதிதாக அவன் கிரியேட் பண்ண முடியுமே தவிர, ஒருவருமே ஒரிஜினலாக கடவுள் அல்ல. கடவுள் ஒருவரே, தேவன் நம்முடைய தேவன் ஒருவரே. ஒரிஜினலான எலிமெண்ட்ஸை அவர் தான் சிருஷ்டித்திருக்கிறார். அவரால் தான் அது முடியும். ஏனென்றால் அவர் சிருஷ்டிகர்த்தர், இந்த உலகத்தை கொடுத்துருக்கிறார். எல்லாருக்கும் அந்த பேசிக் எலிமெண்ட்ஸ் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், காகங்களை பாருங்கள், அவர்களுக்கு பட்சிகள் என்று சொல்லும்பொழுது அவர்களுக்கு பறப்பதற்கு சிறகுகள் இருக்கிறது. ஆனால் பிளான்ட்ஸுக்கு சிறகுகள் கிடையாது, கால்கள் கிடையாது. அவைகளுக்கும் ஜீவன் இருக்கிறது, பறவைகளுக்கு வேறு ஜீவன் இருக்கிறது. அவைகள் பறக்க முடியும், நடக்க முடியும். ஆகையால் பறவைகள் இடத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? பறவைகள் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறதுனாலே சோம்பேறிகளாக உட்கார்ந்து கொண்டு இருக்க வேண்டும் இருக்க ஆண்டவர் சொல்லவில்லை. ஒரி பண்ணக்கூடாது என்று சொல்கிறார், ஆனால் பிளான் பண்ணக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் பறவைகள் எல்லாம் பிளான் பண்ணுகிறது இல்லை. அதுகளுக்கு அந்த இறக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கால்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு கூடு இருக்கிறது, கூடு கட்டுகிறது. அவைகள் இடத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? பறவைகள் அப்படியே கூட்டிலே உட்கார்ந்து கொண்டு வாயை பிளந்து கொண்டு இருந்து கொண்டே இருந்தால் அங்கே இருந்து எல்லாம் விழுந்து கொண்டே இருக்கும் ஆகாரம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆண்டவர் உணவு அளிக்கிறார் என்று போட்டிருக்கு. குஞ்சுகள் அது பறக்க முடியாத நிலைமையில் இருக்கும் பொழுது, அது பறக்கிற வரை தாயுடைய கூட்டிலே அது இருக்கும் பொழுது, தாய் வந்து அதற்கு கூட்டிலே இருக்கும் பொழுதே கொடுக்கும். ஆனால் ஒன்ஸ் அதுக்கு பறக்க முடிந்த பிறகு அது எதிர்பார்க்கப்படுகிறது ஆண்டவராலே, அது இங்கும் அங்கும் பறக்க வேண்டும். எங்கெங்கே ஆண்டவர் இந்த உலகத்திலே எலிமெண்ட்ஸ், இப்பொழுது எங்களுடைய வீட்டிலே நவாப்பழ சீசனாக இருக்கிறபடியால் நவா மரம் பழுத்திருக்கிறது. அப்போ அப்பொழுது நீங்கள் அந்த பறவைகள், குயில் மற்ற பறவைகளுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவைகள் வந்து அந்த மரத்தில் உட்கார்ந்து நவாப்பழத்தை கொத்தி கொத்தி சாப்பிடுகிறது. எந்த பழமாக இருந்தால் கொத்தி சாப்பிடுகிறது பழத்தை. அதுக்கு அவைகள், நான் தான் விதை போட்டேன், நான் தான் அந்த மரத்தை தண்ணி ஊற்றி வளர்த்தேன். ஆனால் பறவைகள் அவைகளுக்கு தண்ணீர் ஊற்ற முடியாது, விதைக்க முடியாது, அறுக்க முடியாது. ஆகையால் ஆண்டவர் ஏற்கனவே உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த பழத்தை அவைகள் சாப்பிடுகிறது. ஆனால் கூட்டிலே உட்கார்ந்து கொண்டு வாயை திறந்து கொண்டு இருந்தால் வாயிலே விழும் நவாப்பழம் என்று சொல்லி நினைக்க முடியாது. அதுபோல் நம்ம பிளான்ட் லைஃபை பாருங்கள். அவைகளுக்கு கால்கள் கிடையாது, விங்ஸ் கிடையாது. ஆனால் அவைகளும் என்ன செய்கிறது நமக்கு தெரியும். ஏரில் உள்ள ஆக்சிஜன் எடுக்கிறது, சன்லைட்டை எடுக்கிறது, பூமியில் உள்ள நீரை எடுக்கிறது, தண்ணீர் எடுக்கிறது, எடுத்து ஸ்டார்ச் தயாரிக்கிறது, உணவு தயாரிக்கிறது. அவைகள் இடத்துல ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார், அப்படி உருவாக்கியிருக்கிறார். பட்சிகள், பிளான்ட் லைஃப் எல்லாம் வேறு விதமாக ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். எல்லாமே ஆண்டவர் ஒரிஜினலாக உண்டாக்குன எலிமெண்ட்ஸிலிருந்து தான் எல்லாரும் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதரை ஆண்டவர் தேவசாயலாக உண்டாக்கினார். ஆதாமை நீ இந்த பூமியை பண்படுத்துன்னு சொன்னார், பண்படுத்தி அதை பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். மனிதர்களிடத்தில் ஆண்டவர் வேறு காரியங்கள் எதிர்பார்க்கிறார். என்னென்ன காரியம், எந்தெந்த சிருஷ்டிக்கு என்னென்ன எபிலிட்டி கொடுத்துருக்கிறாரோ அதிலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஒரு நாளும் நமக்கு ஒன்றே கொடுக்காமல் அதை எதிர்பார்க்கவே மாட்டார். மனிதனுக்கு எல்லாம், மனிதனுக்கும் எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கிறது. அவன் அதிலிருந்து விதைகளை விதைக்கிறான், வயலை அறுக்கிறான், அதை நன்றாக, அதை அரிசி என்றால் அரிசியை உமியெல்லாம் எடுத்துவிட்டு அதை நன்றாக மிஷின் அரைக்கிறது. அரைத்து அதில் என்னென்ன ஆகாரம் உண்டாக்க வேண்டுமோ, அரிசி என்றால் புட்டு, இட்லி, தோசை, இன்னும் ஆப்பம், இன்னும் இடியாப்பம், இப்படி எல்லாத்தையும் மனிதன் உருவாக்கி சாப்பிடுகிறான். அதுக்கு அவனுக்கு ஞானம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, அதற்குரிய அந்த எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்? இதெல்லாம் அவரவர் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிற இந்த எலிமெண்ட்ஸிலிருந்து அவரவருக்கு கொடுக்கப்பட்ட எபிலிட்டின்படி, முடிந்த பலத்தின்படி நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், கவலைப்படக்கூடாது. கவலைப்படுகிறதுனாலே ஒரு முளம் கூட கூட்ட முடியாது. கவலைப்படுகிறதுனாலே எந்த ஒரு கூடுதலும் வராது, இன்க்ரீஸ் வராது. நீங்கள் ஒரி பண்ணி கொண்டிருந்தீர்கள் என்றால் இன்க்ரீஸ் வராது. ஒரி பண்ணும் பொழுது
நாம் அப்படியே உட்கார்ந்து ஒடி பண்ணி கொண்டு நம்ம இன்ஆக்டிவாக ஆகிவிடுகிறோம். நம்ம ஆக்ட் ஆகாதபடி, ஆக்ட் ஒரு ஆக்ஷனில் இறங்க முடியாதபடி ஒரு நம்மை கவலை என்பது ஒரு மனிதனை வியாதி உண்டாக்குறது. கவலை என்பது அவனை செயல்பட முடியாமல் ஆக்குகிறது. டிப்ரெஷன் வருகிறது. டிப்ரெஷன் வருகிறவர்கள் எந்த வேலையும் செய்ய முடியாமல் அப்படியே யாரையும் பார்க்க மாட்டார்கள், யாரோடும் ஒரு வெளியே போய் உறவுகளில் விரும்ப மாட்டார்கள், ஃப்ரெண்ட்ஸுகளோடு போக விரும்ப மாட்டார்கள். தனிமையாக இருந்து அந்த கவலை டிப்ரெஷனாக மாறி செத்து கூட போய்விடுகிறார்கள் அநேகர். கவலைப்படக்கூடாது. நம்மால் என்ன முடியுமோ, நமக்கு என்ன எபிலிட்டி ஆண்டர் கொடுத்துருக்கிறாரோ, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேறொரு விதமான எபிலிட்டி ஆண்டர் கொடுத்துருக்கிறார். அந்த எபிலிட்டிக்கு ஏற்றது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஓமையிலே பார்க்கும் பொழுது தாளந்து ஓமை பாருங்கள், ஆண்டவர் அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக அவனவனுக்கு தாளந்துகளை கொடுக்கிறார். அவன் 5 கொடுத்தவன் 10 கொண்டு வருகிறான். அப்படியே ஒவ்வொருவரும் பெருக்குகிறார்கள். ஆனால் ஒருவன் அதை புதைத்து வைத்து ஒன்றுமே கொண்டு வரவில்லை. அது ஆண்டவர் அவனை பார்த்து கோபப்படுகிறார். இவனை நீ ஏன் அதை பெருக்கவில்லை என்று சொல்லி கேட்கிறார். அதை ஏன் நீ உபயோகப்படுத்தவில்லை, நான் கொடுத்ததை நீ ஏன் உபயோகப்படுத்தவில்லை, உனக்கு திறமை குறையாக இருக்கிறது, ஒரு தாளந்து கொடுத்துருக்கிறேன், ஒரு தாளந்தே அதிகம்தான், அந்த அதுலேயும் நீ ஒன்றுமே செய்யாமல் அதை அப்படியே புதைத்து வைக்கிறதே ஆண்டவர் வெறுக்கிறார். ஆனால் அந்த கொடுத்த ஆண்டவர் கொடுத்த காரியத்தை அதை நல்லா முயற்சி எடுத்து உழைத்து அதை பெருக்கின மற்ற ரெண்டு பேரையும் பார்த்து ஆண்டவர் மெச்சிக்கொள்கிறார். நல்லது, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்கிறார். அந்த காரியத்தை தான் இங்கே நான் பார்க்குறோம். அந்த அநேகத்தின் மேல் அதிகாரியாக இருக்கிற காரியம் இந்த உலகத்திலும் இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் என்னென்ன கொடுத்துருக்கிறாரோ அதன்படி நாம் அதை பெருக்குவதோ அதை நாம் விதைப்பதோ, நம்முடைய சமயம், திறமைகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற பணம், இங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், 33 உங்களுக்கு உள்ளே விலை விற்று பிச்சை போடுங்கள். பணம் கொடுத்துருக்கிறார், நேரம் கொடுத்துருக்கிறார், திறமைகள் கொடுத்துருக்கிறார், என்னெல்லாமோ கொடுத்துருக்கிறார். இதை கொடுத்துருக்கிறது நமக்கு என்ன கிருபை இருக்கிறதோ, கிருபைகளுடைய வேறு வேறு அளவு இருக்கிறது, விசுவாசத்தில் வேறு வேறு அளவு இருக்கிறது. உங்களுக்கு என்ன விசுவாச அளவு, எவ்வளோ நீங்கள் அதிலே வளர்ந்திருக்கிறீர்களோ, உங்களுக்கு எவ்வளோ கிருபையிலே வளர்ந்திருக்கிறீர்களோ, அந்த காரியத்தை உபயோகப்படுத்தி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த காரியங்களை உபயோகப்படுத்தி நாம் அதை பெருக்க வேண்டும், நாம் சேர்த்து வைக்க வேண்டும். நாம் அப்படியே உட்கார்ந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. பேசிக் நீட்ஸ் எல்லாவற்றுக்கும் கூட ஆண்டவர் நம்மை உழைக்க எதிர்பார்க்கிறார். அப்படியே நம்ம பிளான்ட் நம்ம வந்து அப்படியே உட்கார்ந்து வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து ரூஃப் திறந்து அங்கே வானத்திலேருந்து தொப்புன்னு விழும் என்று சொல்லி நாம் நினைக்க முடியாது. நாம் ஒரு காலை ஆகாரம் தயாரிக்க வேண்டுமென்றால் காலையில் எழும வேண்டியிருக்கும். இப்படி இட்லி தோசை பண்ண வேண்டும் என்று வைத்துக்கொள்ளும், இட்லி பண்ண வேண்டும், காலையில் நாஸ்தா, இது பிரேக்ஃபாஸ்ட். இட்லிக்காக முந்தின நாளே மாவை ஆட்டி வைக்க வேண்டும், அதை புளிப்பதற்கு ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும். இட்லி அதற்கும் இட்லியை ஊற்றி நாம் ஸ்டவ்விலே அதை பக்குவப்படுத்த வேண்டும், சமைக்க வேண்டும். இதெல்லாம் ஆண்டு இட்லி அப்படியே வானத்திலேருந்து எனக்கு காலையிலே ரூபம் திறந்த ஆண்டு இட்லியாக போடுவார் என்று சொல்லி யாரும் எதிர்பார்க்க முடியாது. நமக்கு கொடுத்துருக்கிற ஞானம், நமக்கு கொடுத்துருக்கிற திறமைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டு சொல்கிறார் பாருங்கள், உலகத்தாருக்கும் நமக்கு ஒரு வித்தியாசத்தை சொல்கிறார். உலகத்தார் என்ன? உலகத்தாருக்கு நித்திய ஜீவன் இல்லை. அவிசுவாசிகளுக்கு நித்திய ஜீவன் அவர்களுக்கு பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் விசுவாசிகளாகிய நாம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று இந்த உலகத்துக்காக மாத்திரம் நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவிசுவாசிகளுக்கு நித்திய கண்ணோட்டம் இல்லாதபடினாலே, நித்தியமே அவர்களுக்கு ஆனால் நித்திய ஜீவன் அவர்களுக்குள்ளே ஆரம்பிக்காதபடினாலே அவர்கள் இந்த மரணத்துக்கு பிறகு உள்ள காரியங்களை யோசிக்கவே மாட்டார்கள். மரணத்துக்கு பிறகு உள்ள காரியங்களுக்காக ஒன்றையும் சேர்த்து வைக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. ஒரு விசுவாசிக்கு தெரியும் ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது, ஹெவன் இருக்கிறது, மரணத்துக்கு பிறகு இருக்கிறது. அது மட்டுமல்ல, 1000 வருஷம் அரசாட்சி இருக்கிறது. அந்த உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் முடிந்த பிறகு ஆண்டோடைய வெளிப்படையான வருகை வந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் சீர்படுத்தி ஆண்டவர் 1000 வருஷம் அரசாட்சி, பெர்ஃபெக்டான ஆட்சி. இந்த உலகத்திலே அவர் இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருந்து எருசலேமில் இருந்து அரசாழ்வார். அந்த ராஜ்யத்திலே யார் அரசாழ்வார்கள்? விசுவாசிகள். அது மட்டுமல்ல, யூதர்கள். யூதர்கள் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கிற யூதர்கள், அதற்கு முன்னாக ட்ரிபிலேஷன் பீரியட்ல இறந்து போனவர்கள், அவர்களெல்லாம் அது வேறு விஷயம். உயிரோடு இருக்கிற யூதர்கள், ஆண்டவரை பார்க்க குத்தினவரை நோக்கி பார்த்து மேசியாக அவரை ஏற்றுக்கொள்கிற யூதர்கள், அவர்கள் இந்த சரீரத்திலே, இந்த உடம்பிலே இருந்து அவர்களும் 1000 வருஷ அரசாட்சியிலே ஆளுகை செய்வார்கள். நாம் மைமையின் சரீரத்தோடு சபை ஆளுகை செய்யும்.
இந்த உலகத்திலே ஆளுகை செய்ய ராஜ்யத்தை கொடுக்க ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். பரலோகத்திலே மட்டுமல்ல, பரலோகத்தில் நமக்கு பிரதிபலன் உண்டு. நித்திய நித்தியமான வாழ்க்கை, புதியவான புதிய பூமியை உருவாக்கப் போகிறார். நித்திய நித்தியமாக இது இருக்க போகிறது. அதிலே ஆளுகைகள் கொடுக்கப்படும் பரிசுத்தவான்களுக்கு. அதிலே பலவிதமான இம்மையிலும் மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கிற நாமங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கிற நாமங்கள் இருக்கிறது. அதெல்லாம் எங்கேருந்து வருகிறது? அது எப்படி பெயர் பெற்றவர்களாய் அவர்கள் மாறுகிறார்கள்? ஆண்டவர் இங்கே அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை, விசுவாசத்தை, அவர்கள் கொடுத்திருக்கிற சோர்ஸஸ், ரிசோர்ஸஸ், அதையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள். அவர்கள் ஒரு பெரிய வீடு கொடுத்துருக்கலாம், அதில் நீங்கள் ஒரு கூட்டமோ ஆண்டவருடைய ஊழியத்துக்காக பயன்படுத்தலாம். பணம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனையும் ஞானத்தையும் கொடுக்கிறவர் அவரே. அவர் கொடுக்கும்போது அதிகமாக சிலர் சம்பாதிக்கிறார்கள். அதிகமாக சிலர் சம்பாதிக்கும் போது அது அவர்கள் தேவைக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதை அவர்கள் விதைக்க வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்திலே. இப்படியாக இந்த உலகத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற எலிமெண்ட்ஸ், பேசிக்ஸ், ரிசோர்ஸஸ், நமக்கு கொடுத்துருக்கிற திறமைகள், இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி அவிசுவாசிகளைப் போல இல்லாதபடி விசுவாசிகளாகி நாம் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க வேண்டும். 1000 வருஷ அரசாட்சியிலே ஆண்டவர் ஆளுகைகள் ஒன்று தெரியாமல், ஒன்றுமே நமக்கு இங்கே இருக்கிற கொடுத்து ஒன்றுமே உபயோகப்படுத்தாமல் அதை அப்படியே புதைத்து, அதை அப்படியே துருப்பிடிக்க வைத்து, ஒன்றுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். அவள் ஒன்லி அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவருடைய ஆத்மாக்களை மட்டும் தப்புவித்துக் கொள்கிறார்கள். பவுல் எழுதுகிறார்கள்வா, அங்கே அக்னியானது பரிசோதிக்கும். அக்னி பரிசோதிக்கும் போது வெள்ளி, பொன், விலையேறப்பெற்ற கற்கள் இவைகளை வைத்து கட்டினவர்களுடைய இது அக்னி பரிசோதிக்கும் பொழுது அவைகளெல்லாம் அப்படியே நிலைத்து இருக்கும். மற்ற மரம், புல், இதெல்லாம் வைத்து கட்டினார்கள் என்றால் எல்லாம் எரிந்து போகும். ஆனால் அந்த அவளுடைய ஆத்மா அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். அப்படி எழுதுகிறார். அப்போ சிலர் ஒன்லி விசுவாசத்தை ரட்சித்துக்கப்பட்டு சபையிலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் அவர்கள் அப்படியே தங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்து கார்னல் கிறிஸ்டியன்ஸாக, இந்த உலகத்துக்குரியவர்களே அவிசுவாசிகளைப் போல உலகத்துக்காக மட்டும் வாழ்ந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃப்யூச்சருக்காக வைக்காத, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காத விசுவாசிகளும் இருக்கிறார்கள். நாம் அப்படி இருக்க வேண்டாம் என்று தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். நாம் ஒரு ஞானத்தோடு இருப்போம். இந்த இதுக்கு முன்னாக நம்ம நேற்று தியானித்தோம். அந்த ஒரு ஐஸ்வர்யம், அவன் பெரிய களஞ்சியத்தை கட்டி அவன் நல்லா எல்லாம் சேர்த்து வைக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மதிகேடனேன்னு சொல்கிறார். அவனை மதிகேடன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்துக்காக மட்டும் அவன் சேர்த்து வைக்கிறான் மதிகேடன். நாம் மதிகேடர்களாக இருக்க வேண்டாம். நாம் ஆண்டோடைய பிள்ளைகள். ஆண்டோடைய ஞானம், இயேசு நமக்கு ஞானமாக இருக்கிறார். தேவன் நமக்கு ஞானம் கொடுத்துருக்கார். ஞானத்தை பயன்படுத்தி, நமக்கு கொடுத்துருக்கிற காரியங்களை பயன்படுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் பொக்கிஷங்களை சேர்ப்போம். நம்முடைய இருதயம், நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ நம்முடைய இருதயம் அங்கே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய இருதயம் பரலோகத்திலே இருந்தால், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே நாம் நினைத்து கொண்டிருந்தால், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியையும் தேடிக்கொண்டே நம்முடைய இருதயம் இருக்கும் என்றால், என்னுடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ பாக்கியசாலிகள். நம்முடைய இருதயம் பரலோகத்தையே நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தையே நோக்கி, நம்முடைய கொடுக்கப்பட்ட காரியங்களை, நாம் ஸ்கில்களை கூட நாம் டெவலப் பண்ண வேண்டும், பெருக்க வேண்டும். தாவீதை பாருங்கள், அவனுக்கு கிடைத்த ஒரு கவன்கள், அந்த கல், கண், கவன், கல், அந்த ரெண்டையும் அவன் பயன்படுத்தி பெர்ஃபெக்டாக அவன் அது தயாராக இருந்தான். அந்த சமயம் வரும்பொழுது அங்கே கோலியாத்தை எளிதாக ஆண்டவர் அவனுக்கு கையில் இருக்கிற அந்த இதை வைத்து, எலிமெண்ட்ஸை வைத்து, அவனுடைய திறமையை வைத்து ஆண்டவர் அந்த பெரிய கோலியாத்தை அவன் கையை வைத்து அடிக்கவில்லை. அப்படி சில அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் வரலாற்றிலே. ஆனாலும் கூட மனிதருக்கு ஒரு பங்கு இருக்கும் அங்கே. ஒன்லி ஆண்டவர் இப்போ எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ கேர்த்தாண்டையில போ. அப்போ போகிறான் அவன், அங்கே எடுத்து போக வேண்டியது இருக்கிறது. சாரி பார்த்து விதவிட்டு போகிறான். கீழ்ப்படிந்து ஏதாவது ஒரு ஆக்ஷனும் பண்ண வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் போஷிப்பார், நம்மை அற்புதங்களை செய்வார். இங்கே இதைத்தான் நாம் பார்க்குறோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற காரியங்களை விதைக்க வேண்டும். ஆகாரம் இருக்கிறது, விதையும் இருக்கிறது. விதைக்கிறது என்று சொல்லும் பொழுது ரெண்டு விதமான விதை. நாம் இந்த உலகத்திலே ஒரு சாப்பிடுவதற்கு, நம்ம ஆகாரத்துக்கு நம்ம என்னெல்லாம் விதைக்கிறோம், அதை நான் சாப்பிடவும் செய்கிறோம். மிச்சத்தை இன்னும் விதைத்து ஃப்யூச்சருக்காக, இன்னும் வயலிலே அடுத்த மழை பெய்த உடனே விதைப்பதற்கு விதையாகவும் அதை எடுத்து வைக்கிறோம், அதை நாம் சாப்பிட மாட்டோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் விதை மட்டுமல்ல, ஒரு விவசாயி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் மற்ற காரியங்கள், சமயம் இருக்கிறது, இப்பொழுது நேரம் நமக்கு அதிகமாக இருக்கிறது. அப்பொழுது சில காரியங்களை நமக்கு செய்துவிட்டு மற்ற எக்ஸ்ட்ரா டைம் நமக்கு இருக்கும்போது அதை நாம்
அதை ஒரு விதைக்கிறது போல சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள அதை விதைக்கலாம். அது ஃப்யூச்சரில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தாவிதே பேர் சொன்னது போல் அவன் அங்கே நேரம் இருக்கிற நேரத்திலே அந்த கவனையும் அந்த கல்லையும் வைத்து ப்ராக்டிஸ் பண்ணி 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 அவனுடைய டைமை அவன் விதைத்து கொண்டிருந்தான். அந்த விதையை விதைத்தது அவனுக்கு அறுவடையாக இந்த உலகத்தில் இருந்தது. அவனுடைய நித்திய நித்தியமாக தாவிதை குறித்து எல்லாருக்கும் மெயினாக தெரியுது, தெரியும். கோலியாத்தை அவன் வீழ்த்தினான். நித்திய நித்தியமாக அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போல ஆகிவிட்டது. இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். ஆனால் நாம் அதை பயன்படுத்த வேண்டும். பரலோகத்திலே பணப்பை, குறையாத பணப்பை, பழமையாய் போகாத பணப்பை, குறையாத பொக்கிஷம், அது மட்டும் இல்லை, 1000 வருஷத்திலே ஆண்டவர் பல ஆளுகைகளை கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஒன்று ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட அதை கூட சரியாக செய்யாமல், சரியாக அதற்கு ஒரு ப்ராக்டிஸ் எடுக்காமல், நன்றாக அதை செய்யாமல், சிறப்பாக செய்யாமல், அப்படியே சோம்பேறியாக இருக்கிற விசுவாசிகளுக்கு அங்கே 10 பட்டணத்துக்கு கொடுத்தார் என்றால் அவர்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. 10 பட்டணங்களுக்கு அவர்கள் அதிகாரியாக இருக்க முடியாது. 5 தாலந்தை 10 தாலந்தை ஆக்கினால் என்றால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக என்று சொல்கிறான். அவனால் அது மேனேஜ் பண்ண முடியும். சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நமக்கு கொடுத்துருக்கிற எல்லா விதமான சந்தர்ப்பங்கள், அவைகளை நாம் பயன்படுத்த வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அவைகளை ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் மேனேஜ் பண்ண வேண்டும். நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வீடு என்றால், ஒரு ரூம் என்றால் அதை கிளீனாக வைக்க வேண்டும். வீட்டுக்கு முன்பதாக கிளீனாக வைக்கணும், குப்பை போடக்கூடாது. நமக்கு தண்ணீர் வருகிறது, தண்ணீரை அளவுக்கு அதிகமாக அப்படியே வேஸ்ட் ஆக்கக்கூடாது. எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது, எலக்ட்ரிசிட்டியை சிலர் டவுன்ஷிப்பிலெல்லாம் கவர்மெண்ட் ஃப்ரீயாக எலக்ட்ரிசிட்டி கொடுக்கிறது என்றால் சும்மா ஓடிக்கொண்டே இருக்கும். வெளியே வெளியே குளிர் அடித்தாலும் வீட்டுக்குள்ளே ஏசி ஓடிக்கொண்டிருக்கும். என்னென்றால் ஏசிக்கு பில்லு அங்கே டவுன் கம்பெனி கட்டுக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த இப்படி நம்முடைய ஆட்டிடியூடு மனோபாவனை இருந்தால் 1000 வருஷ சாட்சியிலும் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இருக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் விதை விதைக்கப்படுகிறது. ஆயத்தம் இப்பொழுது ஆயத்த மண்டலம் பூமியிலே நமக்கு கொடுக்கப்படுகிற நேரம் ஆயத்த மண்டலம். நம்ம ஆயத்த ஆகணும். நம்ம எதிர்காலத்தை பிளான் பண்ண வேண்டும். ஒரி பண்ணக்கூடாது, பிளான் பண்ணி எதிர்காலத்துக்கு நாம் 1000 வருஷ அரசாட்சியில் ஆளுகை செய்ய வேண்டும் என்றாலும் சரி, பரலோகத்தில் பெரிய பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து பிரதிபலங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் சரி, எல்லாவற்றுக்கும் இந்த உலகம் ஆயத்த மண்டலமாக இருக்கிறது. இதிலே நமக்கு டெஸ்ட்டு நடக்கிறது. இந்த டெஸ்ட்டு ஒவ்வொரு நாளும் நமக்கு டெஸ்ட்டு நடக்கிறது. இந்த டெஸ்ட்டை நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் ஞானத்தோடு இந்த ஒவ்வொரு நாளையும் நம்ம செலவழிப்போம் என்றால், ஒவ்வொரு மணி நேரத்தையும் செலவழிப்போம் என்றால், நம்ம கொடுத்துருக்கிற திறமைகளை செலவழிப்போம் என்றால், விதைப்போம் என்றால், கண்டிப்பாக பெரிய நித்திய அறுவடை நமக்கு இருக்கிறது. பழமையாய் போகாத பணப்பைகள் நமக்காக அங்கே இருக்கும். குறையாத பொக்கிஷம் நமக்கு பரலோகத்தில் இருக்கும். ஒருவரும் அதை திருட முடியாது. நித்திய நித்தியமாக அது நமக்கு கொடுக்கப்படும். அருமையான, எவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அது ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட அது வேஸ்ட்டு கிடையாது. ஒரு வேல்யூபிளான லைஃப் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒரு கிறிஸ்டியனான ஒரு விசுவாசியான ஒரு விசுவாசிக்கு, ஆண்டவர் அப்படி பிள்ளையான ஒரு விசுவாசிக்கு ஒவ்வொரு நிமிஷமும் வேல்யூவான காரியம். அவிசுவாசிகளுக்கு அப்படி இல்லை. அவள் எப்படினாலும் டைம் பாஸ் பண்ணி கொண்டிருப்பார்கள். விசுவாசியுடைய டைம் பயங்கர ஒரு வேல்யூபிளான ஒரு நிமிஷம், வேல்யூபிளான மணி, வேல்யூபிளான நாள், வேல்யூபிளான வாரங்கள், மாதங்கள், வருஷங்கள், அது மிகவும் வேல்யூபிளாக இருக்கிறது. ஏனென்றால் அதை வைத்து நாம் நித்திய நித்தியமான அறுவடைக்காக நாம் விதைக்க முடியும். எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்கள். இந்த உலகத்திலே நமக்கு என்ன கஷ்டமோ துன்பமோ இருந்தாலும் அருமையான தேவன் எப்படி அருமையான இந்த பாக்கியத்தை சாலிகளாக நம்ம மாற்றியிருக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.